வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா ஆறுமுகம். தலைப்புச் செய்திகள். நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லும் வகையில் கல்வி முறையில் மாற்றம் தேவை. கல்வியாளர்களுக்கு வாரணாசி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். அருண் ஜேட்லி நினைவு முதலாவது சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்பு. விவசாயிகளுக்கு சீராக கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தல். இளையராஜாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கியது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி 50 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. விரிவான செய்திகள். நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான மனித வளத்தை உருவாக்கும் வகையில் நமது கல்வி முறைகளில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பான 3 நாள் மாநாடு வாரணாசியில் நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், நாம் பட்டதாரி இளைஞர்களை உருவாக்கினால் மட்டும் போதாது என்றும் மாணவர்களுக்கு கல்லூரி வளாகங்களிலேயே தேவையான தகவல் களஞ்சியத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். हमें वैसा ही शिक्षण, वैसी ही संस्थानों की व्यवस्थाएं, वैसा ही ह्यूमन रिसोर्स डेवलपमेंट का हमारा मिजाज अपने आप को सज्ज करना ही होगा। नई नीति में पूरा फोकस बच्चों की प्रतिभा और चॉइस के हिसाब से उन्हें स्किल्ड बनाने पर है। हमारे युवा स्किल्ड हो, कॉन्फिडेंट हो, प्रैक्टिकल हो, कैलकुलेटिव हो, शिक्षा नीति इसके लिए जमीन तैयार कर रही है। இந்தியாவில் வேலை வாய்ப்புகளை அளிப்பதற்காக மட்டுமே கல்வி முறை உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்ட பிரதமர், ஆங்கிலேயர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியாளர் வர்க்கத்தை உருவாக்கும் வகையில் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியதாக தெரிவித்தார். உலகின் கல்வி மையமாக இந்தியா உருவாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக வாரணாசியில் 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். பாரம்பரிய நகரமான காசி தற்போது வளர்ச்சி பாதையின் வரைபடத்தில் வலுவாக காலூன்றி இருப்பதாக கூறிய பிரதமர், அரசு எப்போதும் ஏழை எளிய மக்களின் பக்கமே இருக்கும் என்றார். ஏழை மக்களின் இன்பத் துன்பங்களில் துணை நின்று பிரச்சினைகளை தீர்க்கவும் துயரங்களை போக்கவும் தமது அரசு தொடர்ந்து துணையாக இருக்கும் என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். सिर्फ चमक दमक नहीं है, हमारे लिए विकास का अर्थ है गरीब, दलित, वंचित, पिछड़े, आदिवासी, माताएं, बहनें, इन सब का सशक्तिकरण। நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெறவுள்ள அருண்ஜேட்லி நினைவு முதலாவது சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். சிங்கப்பூர் அரசின் மூத்த அமைச்சர் தர்மன் சண்முகரத்னம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவார். இதைத் தொடர்ந்து பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் மத்தியாசு கார்மன், கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் அரவிந்த் பனகரியா ஆகியோர் தலைமையில் குழு விவாதம் நடைபெறும்.
அருண் ஜேட்லி நாட்டிற்கு அளித்த மதிப்புமிக்க பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மூன்று நாள் நடைபெறும் கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமரை சந்தித்து உரையாட உள்ளனர். ராணுவத்தில் அக்னிபத் திட்டத்தின் கீழ் ஆட்சேர்ப்பு நடவடிக்கை தொடங்கியுள்ள நிலையில் அது தொடர்பாக நாடாளுமன்ற குழுவிடம் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் 11ஆம் தேதி விளக்கம் அளிக்கிறார். பாதுகாப்பான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் வரும் 11ஆம் தேதி தில்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குழு உறுப்பினர்களிடம் சமீபத்தில் தொடங்கப்பட்ட அக்னிபத் திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். முப்படைகளிலும் எப்படி அக்னிபத் திட்டத்தின் கீழ் ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது என்பது குறித்தும் அவர் விளக்க உள்ளார். இந்த கூட்டத்தில் முப்படை தளபதிகள் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொள்கிறார்கள். கிசான் கடன் அட்டை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு சீராக கடன் வழங்குவதை உறுதி செய்யுமாறு பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று பொதுத்துறை வங்கிகளின் தலைமைச் செயல் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மீன்பிடித்தல் மற்றும் கால்நடை பண்ணை தொழிலில் ஈடுபடுவோருக்கும் கிசான் அட்டை வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய நிர்மலா சீதாராமன் விவசாயிகளுக்கு சீராக கடன் வழங்குவதை உறுதி செய்யுமாறு வங்கி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். விவசாய கடன் வழங்குவதில் முக்கிய பங்காற்றி வரும் இந்த வங்கிகளுக்கு பொதுத்துறை வங்கிகள்தான் நன்கொடையாளர்களாக செயல்பட்டு வருவதாக கூறிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிராந்திய கிராமப்புற வங்கிகளுக்கு தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிக்கு உதவுமாறும் அறிவுறுத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பகவத் கரட், மீன்வளத்துறை அமைச்சர் பரஷோத்தமன் ரூபாலையா ஆகியோரும் கலந்து கொண்டனர். தெருமுனை வியாபாரிகள்தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய அம்சம் என்று மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் மகோத்வச நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் தெருமுனை வியாபாரிகள் நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை செலவினங்களை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். வீடுகளுக்கு தேவையான காய்கறி மளிகை உள்ளிட்ட பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதுடன் அத்தியாவசிய தேவைகளை அவர்கள்தான் அளிக்கிறார்கள் என்று அமைச்சர் கூறினார். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் இந்த வியாபாரிகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த நேரத்தில் வியாபாரிகளுக்காக இத்தகைய விழா நடத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கியது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய அமைச்சர் சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அரசு எடுத்துள்ள துரிதமான நடவடிக்கையால் காலரா நோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக கூறினார். இதைத் தொடர்ந்து மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அமைச்சர் முருகன் பங்கேற்றார். இன்றைக்கு அத்தனை பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வெறும் 24 பேர் மட்டும்தான் இன்றைக்கி இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க கூட அதில் 18 பேர் நேற்றைக்கும் இன்றைக்கும் அட்மிட் ஆனவங்க. அதனால் அவங்க நம்மளுடைய அந்த சுகாதார பணியாளர்கள் அந்தந்த பகுதிகள்லேயே இன்றைக்கு அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் போயிட்டு இந்த பகுதிகளை கண்டறிந்து எந்த பகுதியில் அந்த கண்டான்மெண்ட் ஜோன் இருந்தது என்பதை அந்த பகுதியில் வீடு வீடாக சென்று மருந்து கொடுக்கறது, வீடு இந்த நகரம் முழுவதும் சுத்தப்படுத்துகிற பணிகளை செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிகமான சிவியராக இருக்கிற அந்த நோயாளிகள் அவர்களை வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இந்த முறையான மருத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இந்த சம்பந்தமாக துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது.
முன்னதாக காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அவர் வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்காலில் பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இசையமைப்பாளர் இளையராஜாவை நாடாளுமன்ற மாநிலங்களவை நியமன உறுப்பினராக மத்திய அரசு நியமித்திருப்பது தமிழக புதுச்சேரி மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கும் விஷயம் என்றார். இளையராஜா அவர்கள் மதிப்பு போற்றுதலுக்குரிய இளையராஜா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக நியமன எம்பியாக நம்மளுடைய பாரத பிரதமர் நியமித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார். இது தமிழருக்கு கிடைத்த பெருமை, தமிழ்நாட்டுக்கு பிறத்த பெருமை, தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெருமை. பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காரைக்கால் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் காலரா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் எல் முருகன் கேட்டறிந்தார். கிழக்கு லடாக் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று சீனாவிடம் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. G20 மாநாட்டில் பங்கேற்க இந்தோனேஷியா சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாலியில் நேற்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்தித்தார். அப்போது கிழக்கு லடாக் எல்லை பிரச்சினை உள்ளிட்ட நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முன்வருமாறு அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். இருதரப்பு உறவுகள், பரஸ்பர நட்பு உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். முன்னதாக சவுதி அரேபிய, ஐக்கிய அரபு அமீரகம், செனகல் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஃபிஜி பிரதமர் பிராங்க் ஃபைனிபானமா ஆகியோரையும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சர்வதேச கலாச்சார பாரம்பரியம் குறித்த யுனெஸ்கோ குழுவின் தலைமை பதவிக்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய கலாச்சாரம் சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி 4 ஆண்டுகளுக்கு இந்தியா இந்த பதவியை வகிக்கும் என்றார். ஏற்கனவே 2006 முதல் 2010 வரையும் இரண்டாவது முறையாக 2014 முதல் 2018 வரையும் இந்தியா இந்த பதவியை வகித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சார பெருமைகளை பறைசாற்றுவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30. பொதிகையுடன் இணைந்திருங்கள். हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया है, उसके दायरे में ज्यादा किसानों को लाए. பயமில்லை கவலையில்லை, புதிய பாதை கிடைத்தது, பயிர் காப்பீடு செய்ததன் மூலம் விவசாயிகளின் கவலை மறைந்தது. எதிர்கால பாதுகாப்பு பாதுகாப்பான பயிர் கவலை இல்ல, விவசாய பயிர் காப்பீடுகளை வருவோம் திரும்பும். இன்றே பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொண்டு பயிர் சேதத்தால் ஏற்படும் பொருளாதார இழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு உரிய இழப்பீட்டை பெறுங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்வதற்கு இன்றே அருகிலுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், வங்கி கிளை, அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனம் அல்லது பொது சேவை மையத்தை அணுகவும். இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம். மத்திய பஞ்சாயத்து ராஜ் துறை இணை அமைச்சர் கபில் முரேஸ்வர்
முரீஸ்வர் பாட்டீல் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசின் திட்டங்களான பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் மிஷன், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். மத்திய அரசின் திட்டங்களின் பயன்கள், நோக்கம் மற்றும் விவரங்களை பயனாளிகள் நன்றாக தெரிந்து கொண்டுள்ளனரா எனவும், பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் மானியத் தொகை பயனாளிகளுக்கு உரிய முறையில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறதா என்பது குறித்தும், மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் மத்திய அமைச்சர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 20 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, பொன்முடி, மு பே சாமிநாதன், தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையின் சார்பில் திருச்சுழை, திருக்கோவிலூர், தாளவாடி, ஒட்டன்சத்திரம், மானூர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட 20 நகரங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தற்காலிக கட்டடங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் கலையரங்கம், குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் மகளிர் விடுதிகள் உள்ளிட்டவைகளையும் திறந்து வைத்தார். தொடர்வது விரைவு செய்திகள். இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 16 புதிய சான்றிதழ் படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பாலின அறிவியல், அமெரிக்க இலக்கியம், தொழிலக பாதுகாப்பு, வாஸ்து சாஸ்திரம் உட்பட 16 புதிய படிப்புகள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக பல்கலைக்கழகம் சார்பில் வரவேற்கப்படுகிறது. சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட மற்றும் வணிக ரீதியிலான நிலக்கரி சுரங்கங்களில் உற்பத்தி 79% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2022-23 நிதியாண்டின் முதல் காலாண்டில் நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட நிலக்கரி திட்ட ஆதரவாளர்கள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் முதல் காலாண்டில் எட்டப்பட்ட உற்பத்தி 27.7 மில்லியன் டன்னாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2021-22 நிதியாண்டின் இதே காலாண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 15.5% அளவை விட 79% அதிகமாகும். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், கூடலூர் கோட்டாட்சியர் சரவணக்கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மழை தாக்கம் அதிகம் உள்ள கூடலூரில் 23 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அங்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்ட 13331 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு 150,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்காலிக ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டன. அதன்படி சென்னை, வேலூர் உட்பட 24 மாவட்டங்களில் தொகுப்பூதிய நியமனத்திற்கான விண்ணப்ப பதிவு கடந்த 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மாவட்ட கல்வி அலுவலகங்கள் வாயிலாக நடைபெற்றது. நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியாக சென்றனர். சென்னை சென்ட்ரலில் இந்த பேரணி தொடங்கப்பட்ட நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் முக்கிய ரயில் நிலையங்களில் சென்று மொபைல் எல்இடி திரை மூலம் பல்வேறு விளக்க விழிப்புணர்வு படங்களை காண்பித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு இலவசமாக தண்ணீர் பாட்டில்களை விநியோகம் செய்தனர். 4 நாட்கள் நடைபெறும் நெய்தல் கலை விழா தூத்துக்குடியில் தொடங்கியது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள 300க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடினர். நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவு திருவிழா, கைவினைப் பொருட்கள் கண்காட்சி, புத்தக கண்காட்சிக்கான அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இதன் தொடக்க விழாவில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 18,930 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 14,650 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் கொரோனாவுக்கு 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 119,457 பேர் கொரோனாவுக்கு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 2,765 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1,103 பேர் குணமடைந்துள்ளனர். 18,378 பேர் சிகிச்சையில் உள்ளனர். சென்னையில் 1,011 பேருக்கும், செங்கல்பட்டில் 408 பேருக்கும், கோவையில் 125 பேருக்கும், திருவள்ளூரில் 134 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 55,83,95,552 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்று காரணமாக இதுவரை 63,68,653 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்றிலிருந்து 53,19,59,746 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்து பிரதமர் பதவியிலிருந்து போரிஸ் ஜான்சன் பதவி விலகியுள்ளார். நாட்டை வழிநடத்தும் பொறுப்பில் உள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மீது தங்களுக்கு இனி நம்பிக்கை இல்லை என்று கூறி அந்நாட்டின் நிதியமைச்சர் பதவியிலிருந்து ரிஷி சுனக்கும் சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து ஷாஜித் ஜாவித்தும் பதவி விலகினார். இதனால் போரிஸ் ஜான்சனுக்கு அரசியல் அழுத்தம் அதிகரித்தது. பின்னர் அடுத்தடுத்து கடந்த 48 மணி நேரத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் என 54 பேர் ராஜினாமா செய்தனர். இதனால் போரிஸ் ஜான்சனுக்கு நெருக்கடி அதிகரித்த நிலையில் நேற்று தனது பிரதமர் பதவியை போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்துள்ளார். புதிய பிரதமரை கட்சி விரைவில் தேர்ந்தெடுக்கும் என்றும் போரிஸ் ஜான்சன் தெரிவித்தார். புதிய பிரதமருக்கான போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக், சுவெல்லா பிரேவர்மன், பிரீத்தி பட்டேல் ஆகிய மூவர் போட்டியிட இருப்பதாக அந்நாட்டிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக 1/10 குடும்பங்கள் உணவு தட்டுப்பாட்டால் அவதிப்படுவதாக உணவு உலக திட்டத்தின் சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியால் இலங்கையில் அத்தியாவசியப் பொருட்கள் விலை அதிகரித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடும் நிலவுவதால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உலக உணவு திட்டத்தின் உணவு பாதுகாப்பு இன்மை அறிக்கையில் 62,60,000 மக்கள் உணவு தட்டுப்பாட்டால் அவதிப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் புனித பயணம் மேற்கொள்ளும் சவுதி அரேபியாவின் மெக்காவில் 1,000,000 ஹஜ் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள், தொற்று இல்லை என சான்றிதழ் பெற்றுள்ள 18 முதல் 65 வயது உடையவர்கள் மெக்காவில் அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா காரணமாக ஹஜ் பயணத்தின் போது கடந்த 2 ஆண்டுகளாக கூட்டம் அதிகம் இல்லாத நிலையில் தற்போது மீண்டும் அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளுக்கு தயாராகி வருவது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பங்கேற்றார். கூட்டத்தில் பேசிய அவர், போட்டிக்காக வீரர்கள் முழுவீச்சில் தயாராகி வருவதாகவும், கடந்த பாரா ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளின் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவோம் என நம்புவதாக கூறினார். இங்கிலாந்தில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணி சார்பில் 215 போட்டியாளர்கள் களம் காணுகின்றனர். வரும் 28ஆம் தேதி ஃபர்மிங்காமில் காமன்வெல்த் போட்டிகள் தொடங்குகின்றன. இங்கிலாந்திற்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 20 ஓவர் போட்டி மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் முதல் 20 ஓவர் போட்டி சவுத்தம்டவுனில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய இந்திய அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா 33 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர் முடிவில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன்கள் சேர்த்தது. இந்த நிலையில் 199 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 33 ரன்கள் எடுப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்தது.
அந்த அணியின் வீரர் முயின் அலி மட்டும் சிறிது நேரம் அதிரடியாக விளையாடினார். இருப்பினும் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து வெளியேறியதால் இங்கிலாந்து அணி 148 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணி தரப்பில் ஹர்திக் பாண்டியா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி நியூசிலாந்திடம் தோல்வியடைந்தது. ஸ்பெயினில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் வந்தனா கட்டாரியா குர்ஜித் கவுர் கோல் அடித்தனர். பதிலுக்கு நியூசிலாந்து வீராங்கனைகளையும் கோல் அடித்த நிலையில் ஆட்டம் விறுவிறுப்பாக சென்றது. இறுதியில் நியூசிலாந்து அணி 4-3 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. தோல்வியடைந்த இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தது. காயம் காரணமாக விம்பிள்டன் தொடரில் அரையிறுதி போட்டியிலிருந்து விலகுவதாக ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் அறிவித்துள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் லண்டனில் நடைபெற்று வருகிறது. இதன் காலிறுதியில் ரஃபேல் நடால் அமெரிக்காவின் டெய்லர் பிட்ஸுடன் மோதினார். இதில் 3-6, 7-5, 3-6, 7-5, 7-6 என்ற கணக்கில் நடால் வெற்றி பெற்றார். சுமார் 4 மணி நேரம் 20 நிமிடங்கள் நீடித்த இந்த போட்டியில் உடல் உபாதையால் நடால் அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா வீரர் நிக் கிர்கியோஸை எதிர்த்து விளையாடவிருந்த நிலையில் இங்கிலாந்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடால் காயம் காரணமாக விம்பிள்டன் தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, பிரணாய் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் சீனாவின் ஷிபிங் ஜியோவை பி வி சிந்து 23-13, 17-21, 21-15 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் தாய்வான் வீரர் சூவே வாங்கை எதிர்கொண்ட பிரணாய் 23-19, 21-16 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்லும் வகையில் கல்வி முறையில் மாற்றம் தேவை. கல்வியாளர்களுக்கு வாரணாசி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். அருண்ஜேட்லி நினைவு முதலாவது சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்பு. விவசாயிகளுக்கு சீராக கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தல். இளையராஜாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கியது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி 50 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.